ஹலோ மைடியர் சலக்டி, சின்னக்கனோடல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வேறு லெவலான ஒரு வீடியோங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து 1 இயர் அனிவர்சரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலுடைய பர்த்டே, ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்னுடைய ஐடிக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே, ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஐடியும் இன்றைக்கி தான் தொடங்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்னுடைய இது சேனலும் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணி வீடு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது இன்றைக்கி தான், ஓகேவா? ஸோ என்னுடைய கேம் பிளே, அதாவது ஃபஸ்ட்டு என்னுடைய நான் கேமுக்கு வந்தபோது ஆடின கேம் பிளே வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் நான் ரீசெண்டாக இப்போ ஆடின வீடியோடைய, அதாவது இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஆடின ஒரு வீடியோ வந்து என் செகண்ட் சேனலில் இருக்குது, அந்த வீடியோடைய லிங்க்கு கீழே வந்து கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் போய் பாருங்கள் என்ன அளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செலிப்ரேஷன் வீடியோன்னு சொல்லிக்கலாம். ஸோ அது கேக் வேண்டது எல்லாம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம், நம்ம எப்படி இந்த அளவுக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்னென்னா யூடியூப்பில் வந்து நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. அதே ஆசையில் தான் நானுமே வந்தேன், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த ஆசையில் தான் நானும் வந்தேன். வந்தபோது வந்த புதுசில் வந்து ஸ்டார்டிங்லேயெல்லாம் எனக்கு ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒருத்தர் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு ஷேர் பண்ணார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அப்போது ஒரு 80 சப்ஸ்கிரைபர் வெறும் 2 வீடியோ போட்டாலே எனக்கு கிடச்சிருச்சு. சூப்பர், வேறு லெவல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதே கிடைக்கல, சப்ஸ்கிரைபர்ஸே எனக்கு கிடைக்கல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேலாம் ஜாயின் ஆவேன். அப்போல்லாம் ஒரு எப்படி சொன்னால், ஒரு 100 வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 100 வாட்ஸ்அப் குரூப்லேயும் என் வீடியோ லிங்க் அத்தனையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். ஸோ அப்படி பண்ண சொல்லியும் அந்தளவுக்கு ஒன்று ரீச் ஆகலை. ஒரு 300 சப்ஸ்கிரைபரும் என்னமோ தான் வந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ப்ரொமோஷன் கேட்போம்ல, எல்லாத்துக்கிட்டே எல்லோரும் என்கிட்ட கேட்குற மாதிரி நான் அப்போ ஒருத்தங்கிட்ட கேட்டேன். அவன் வந்து அடுத்த செகண்டே என்னை பிளாக் வந்து பண்ணான். நான் ப்ரொமோஷன் கூட கேட்கல, இந்த மாதிரி நம்ம 1 சீசன் போடலாம், அதை வந்து என் சேனலில் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அடுத்த செகண்டே என்னை வந்து பிளாக் பண்ணான். ஸோ அப்போலேருந்து நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே நம்ம ஒருத்தங்கிட்ட கூட ப்ரொமோஷன் 1 vs 1 அப்படிங்கிற மாதிரி கேட்டக்கூடாதுரா. ஸோ 1 vs 1 கூட போட்டுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட கூட நம்ம யூஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் ஆடிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ வரைக்கும் நான் ஒருத்தங்கிட்ட கூட, நான் இப்போ வரைக்கும் ஒருத்தங்க கூட எனக்கு ப்ரொமோட்டும் பண்ணல கேட்டபோது கூட, இப்போ வரைக்கும் நான் ஒருத்தங்கிட்ட கூட ப்ரொமோஷனும் கேட்கலை, யாரும் எனக்கு பண்ணுனதும் கிடையாது, ஓகேவா? முழுக்க முழுக்க என் உழைப்பில் தான் நீங்கள் எனக்கு வந்து கிடச்சிங்க. ஸோ இந்த சேனல் வளர்ந்ததுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ அது எப்படி வளர்ந்தது எல்லாமே சொல்கிறேன், ஓகேவா? எப்படி வளர்ந்துச்சு அது எல்லாமே சொல்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அப்போ வந்து ஒரு வீடியோ வந்து நல்லாவே பாப்புலர் ஆகிட்டு அப்போ தான் நீங்களே எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கே தெரியும் அந்த RS ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை பற்றி வந்து வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஆப் வந்து ஒர்க்கிங்லாம் போயிடுச்சு. ஸோ அந்த ஆப்பை பற்றி வீடியோ போடும்போது தான் நீங்கள் அப்புறம் ஹேக்கிங் வீடியோஸ்லாம் நிறையா போட ஆரம்பித்தேன். நிறையா பேர் வந்து இப்போ கூட ஹேக்கிங் கேட்குறீங்க, அதெல்லாம் யூடியூப் பாலிசியை மீறினது, அது போடக்கூடாதாம். ஆனால் தான் நான் இப்போ எந்த சேனல்லையுமே போடுறதில்ல, ஐடியும் சில ஐடியாலாம் பேன் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் இப்போலாம் அந்த வீடியோஸ்லாம் போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சரி, ஓகே, ரைட்டு. அதுக்கடுத்து எப்பரா நீ இந்த மாதிரி சில உனக்கு ஏதாவது யூடியூபர்ஸ்லாம் தெரியுனா, ஏதோ 1-2 யூடியூபர்ஸ் அந்த மாதிரி பெரிய யூடியூபர்ஸ்லாம் தெரியும். ஸோ ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் நான் சேனலை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும், இப்போ ஏதாவது ஒரு வீட்லேனா கண்டிப்பாக வந்து அவங்க அம்மானா என்னடா படிக்கிற வேலையை விட்டு இந்த கரும்பு பிடிச்ச வேலையெல்லாம் பார்க்குறேன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது, அவன் படிப்பையும் பார்த்துக்க, ஸோ இதையும் பார்த்துக்கன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரியே நான் அதையும் இது விடாமல் அதையும் நான் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகேவா? ஸோ நான் எனக்கு ஸ்கூல் இருக்கிற டைம்லலாம் உங்களுக்கே தெரியும், நான் அப்பப்போ தான் வீடியோ போடுவேன், எப்போவுமே வீடியோஸ் வந்து போட்டே இருக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ எப்போ கொரோனா ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து நான் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் ரீசண்டாக தான் நான் வீடியோஸ் வந்து அப்பப்போ சில நாள் வந்து போட முட்டுறது. ஆனால் கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து 100K அடிக்கிற வரைக்கும் ஒரே ஒரு நாளை தவிர்த்து எல்லா நாளும் நான் வீடியோ போட்டேன் கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து, ஓகேவா? ஸோ ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணல, ஆரம்பித்ததுலேருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்டா வீடியோவேன்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தது. ஸோ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா நாளும் கொரோனா ஆரம்பித்தோடனே போட்டேன். ஸோ ஏன்னா வந்து லீவ் நாள் தானே, ஸோ சும்மா தானே இருப்போம் வீட்டில். ஸோ அதனால் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ போட ஆரம்பித்த உடனே நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு தந்தீங்க. இந்த கொரோனா வைரஸ்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கிடச்சிருக்கவே மாட்டீங்கங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஹேட்டர்ஸு நிறைய பேர் இருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்புறம் வந்து ப்ரோ அந்த இப்போ வந்து ஸ்பெஷல் ஆர்டர் ஆப்பையும் தூக்கிட்டாங்களே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க.
ஸோ நான் சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவனும் போயிட்டு கேமிங் தமிழன் கமெண்ட்டில் போயிட்டு ஹேஷ்டாக் கேமிங் தெரியும் போட்டதே திருப்பி திருப்பி சில பேர்லாம் ஸ்பேம்னா என்னன்னு கேட்டாங்க கமெண்ட்டில். ஸோ போட்டது கமெண்ட்டை காப்பி பண்ணிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா ஸ்பேமு. ஸோ அதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க. யாருமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் நான் எதுக்கு உங்களுக்காக போய் வீடியோ போட்டுருந்தா நானும் விட்டேன். நீங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல. நான் மட்டும் வீடியோஸ் போட்டால் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரில. நீங்களும் ஏதாவது பண்ணாதான் பண்ண முடியும், கரீனாவை ஏதாவது பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே வந்து வந்துடலாம் ஓகேவா. ஸோ இந்த சேனலை வந்து இப்போ எப்படி ரன் பண்ணி கொண்டு வந்தேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்புறம் எப்படி இது எப்படி ப்ரோ உங்களுக்கு கேம் பிளேலாம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் கேம் பிளே போய் பாருங்கள், செம காமெடியாக இருக்கும். போய் இப்போ நான் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக போய் நான் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது என் கேம் ஆரம்பித்தான ஃபஸ்ட்டு வீடியோவே என் சேனலில் இருக்கும். செம ஃபன்னாக இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா. ஸோ செம ஃபன்னாகவும் இருக்கும். அப்போல்லாம் ரெண்டுமே லாங் ரேஞ்சுக்கு நேற்று சுற்றின காலம். ஸோ அப்போல்லாம் வந்து நிறையா பேர் வந்து நூப்பு நூப்புன்னு பானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போ இருந்தால் நானே அப்படியே கற்றுக்கிட்டது தான், அப்படியே ட்ரைனிங் மோடு. எப்போவுமே நைட் ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கூட நான் விட்றதில்ல நைட் ஆனால், இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் என்னமோ நான் ட்ரைனிங் மோட் போகிறதில்ல. ஆனால் ரீசெண்டாக நான் ஹெட்ஷாட் வந்து அடித்து பழகிற வரைக்கும் நான் ட்ரைனிங் மோட்லேயே தான் என்றைக்குமே கிடப்பேன். ஸோ ட்ரைனிங் மோடேலே தான் இருப்பேன் ஓகேவா. நீங்கள் என்னுடைய ஐடியல் ரெக்வஸ்ட்டில் இருந்தால் கூட நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், எப்போ பார்த்தாலும் நான் ட்ரைனிங் மோடில் தான் இருப்பேன். ஏன்னா நான் ஹெட்ஷாட் அடிச்சு வந்து பழகிட்டு இருப்பேன் ஓகேவா. எந்த மாதிரி அடித்தா ஹெட் விழுவும், எந்த மாதிரி அடித்தா ஹெட் விழுன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து நான் எப்போவுமே வந்து ட்ரைனிங் மோட்லேயே இருப்பேன். ஸோ அதனால தான் ஓகேவா. ஸோ இப்போ கூட நம்ம சேனலை வந்து இன்னும் 50% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்நேரத்துக்கு நம்ம வந்து 300K அடிச்சிருக்க வேண்டியது. ஆனால் 120K தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நேரத்துக்கு 300Kங்கிறது அசால்ட்டாக அடிச்சிருக்க வேண்டியது. ஸோ பார்க்குறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இப்போ வாங்க நம்ம அப்படியே செலிப்ரேஷன் வந்து பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ சின்ன ரொம்ப பெருசாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பேன்ல, நினைக்கவே நினைக்காதீங்க. நைட்டு 12 மணிக்கு உட்காந்து கேமிங் தெரியும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் தெரியாத்தனமாக அப்படியே வந்து கத்திய வேறு தெரியாத்தனமாக வச்சுட்டேன் அது மேலே, அதனால் கீரல் வந்து விழுந்துருச்சு. ஸோ கேமிங் தெரியும்னு போட்டு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அவங்க வந்து சரியாக வந்து இது பண்ணல, அதாவது வந்து சரியாக வந்து பேர் எழுதலை அவங்க, அதாவது அப்படியே இடிச்சுக்கிச்சு. ஏன்னா வந்து அந்த டிசைன்லாம் இருக்கும்போது அப்படியே இடிச்சுக்கிச்சு. ஸோ நீங்கள் தான் என்னுடைய கடவுள். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் தான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாயி. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து உங்கள் வீட்டில் வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து எப்படி கொடுக்கணும், எப்படியும் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து எப்படியும் நீங்கள் வந்து கஷ்டம், ஏன்னா வந்து உங்கள் வீட்டை தேடி வந்து கொடுக்கறது. ஸோ அதனால தான் நான் இப்படியே வந்து கொடுத்துக்கிட்டேன், அப்படியே இப்படியே வந்து சாப்பிட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ என்னுடைய சேனல் எப்படி வளர்ந்துச்சுங்கிறது தெரிஞ்சிருக்கும், நிறைய யூடியூபர்ஸ்க்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எவங்கிட்டையுமே நீங்கள் வந்து ப்ரொமோஷன் கேட்காதீங்க. தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா யூடியூபே உங்கள் சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணோம், ப்ரொமோட் பண்ணுறதுனால நீங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னையாட்டியே பெரியாள். நான் இனியுமே பெரியாள் ஆகலை, சரி அது வேறு விஷயம், நீங்களும் பெரியாள் ஆகலாம் ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி.